இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்குள்ள இந்த நாலு ஸ்ட்ரிப்பு மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே, நாலு ஸ்ட்ரிப் கொடுத்துருப்போம். இந்த வித் ரிமோட் கண்ட்ரோலோட வந்துருப்போம். ஓகே, வண்டியிலேயே கொடுத்துருப்போம் சார்ஜர் போடுறதுக்கு. ஸோ அது ப்ளக் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது. ஆன் ஆஃப் சுவிட்சோட இருக்கும். உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி லைட்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னைக்கு கிளாம்பு கொடுத்து போடுற மாதிரி இருக்குங்க. இது ஆக்சுவலாக ஃபுல் ஒயிட்டு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லோ. ஓஹோ, அப்படி எல்லோ எல்லோவும் ப்ளே ஆகும். ப்ளஸ் வார்ம் ஒயிட்டு. ஆப்போசிட்ல யாருக்கும் கண்ணு கூசாமல் இருக்கணும்னா இந்த வார்ம் ஒயிட் போடுங்க. ஃபுல் ஒயிட்லாம் வார்ம் ஒயிட். இது மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஒயிட் கலர் ஃபுல் ஒயிட்டு. ஓகே, சிங்கிள் கலர் ஃபுல் ஒயிட். ஃபுல் ஒயிட் எவ்வளோ கொடுக்குறீங்க? இது செட்டு 400, ரெண்டு பீஸ் 400. ரெட் ப்ளூ ஃபங்க்ஷன் ஆகும். இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்ட் பையாக வரையும். ஓகே, ப்ளஸ்ஸு இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். சூப்பர் ப்ரோ. பார்த்தீங்கன்னா இங்கே செட்டு 400 கொடுத்துட்ருக்கேன். இந்த டேஷ்போர்டு தான், அந்த டேஷ்போர்டுக்குள்ளே உங்களுக்கு சொருகிறது அது. ஓ, ஆட்டோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதாக இருந்தாலும் சரி, இது நீங்கள் போகிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக போகிறேன்னு சொன்னீங்கன்னா இது நீங்கள் போகலாம். 1400 ருபீஸ். ஹலோ சேம் ஃபேமிலி, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். பிரதர் பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். என்ன ஆட்டோ ஸ்பேஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு குடோனை கவர் பண்ணியிருந்தோம். இவங்களோட ஷாப்ஸ் ஒரு 3 டைம் 4 டைம் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. இந்த தடவை எக்ஸ்க்ளூசிவாக கார் ஆக்சரிஸ் ஆஸ் யூஷுவல், பைக்கு ஹாரன்ஸ்லாம் ஆஸ் யூஷுவல். இப்போது ஆட்டோ ஓட்டுறீங்க நிறைய பேர், உங்களுக்கான சின்ன சின்ன பொடி ஐட்டம்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக கொண்டிருக்காரு. ஸோ டீட்டெயில்டாக உங்களோட நேம், நம்ம கடையோட நேம், பிரான்ச்சஸ் எவ்வளோ இருக்குது, எங்கெங்கே லொக்கேஷன் இருக்குது, அட்ரஸ் சொல்லிடுங்க. ஓகே, நம்ம ஷாப் நேம் வந்து பார்த்திங்கன்னா என்ஏ ஆட்டோ பார்ட்ஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா மெயினாக கார் டெக்கோஸ் மாதிரி ஃபிட்டிங்ஸும் பண்ணுறோம், சேல்ஸும் பண்ணுறோம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் ரிலேட்டடாக வந்திருக்கீங்க. மார்க்கெட்டுக்குள்ளே, பழைய மார்க்கெட்டுக்குள்ளே, எம்எம்ஏ மார்க்கெட்டுக்குள்ளே, ஸ்டால் நம்பர் 116. ஓகே, ஷாப் நம்பர் 116. நீங்கள் உள்ளே வந்து ஷாப் நம்பர் சொன்னாலே போதும், மேக்ஸிமம் அதுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது ஒரு பிரான்ச்சு. இதிலே அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லாரி ஸ்டாண்டில், அதுக்கும் நீங்கள் வீடியோ போட்டிருக்கோம். ஆமாம், போட்டிருக்கோம். குடோன் மாதிரி கிட்டத்தட்ட, குடோன் மாதிரி. ஸோ அங்கே வந்து டெக்கோஸ் மாதிரி உங்களுக்கு கார் கொண்டு போயிட்டு நீங்கள் ஃபிட்டிங்ஸ் பண்ணுறது எல்லாமே அங்கே ஃபிட்டிங் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. மாட்டிக்கலாம். ஓ, ஆம்பியன் மாதிரியா? ஆமாம். ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்குள்ளே இந்த நாலு ஸ்ட்ரிப்பு மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே, நாலு ஸ்ட்ரிப் கொடுத்துருப்போம். இந்த வித் ரிமோட் கண்ட்ரோலோட வந்துடும். ஓகே, இது எங்கே மாற்ற மாதிரி இருக்குது? இது ஆட்டோவுக்கு நீங்கள் கால் வைக்கிற இடத்துல இல்லை ஃப்ரண்ட் டேஷ்போர்டு மேலே கீழே எங்கே வேணாலும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து ஒரு சென்சார். இது வந்து சென்சார். ஓகே, நம்ம சாங் எதாவது போட்டோம்னா சாங்க்கு ஏற்ற மாதிரி இந்த அந்தளவுக்கு பண்ணிக்கலாமா? இது எவ்வளோ கொடுக்குறீங்க? இது இங்கே 350 ரூபாய் கொடுத்துருக்கோம். சென்சாரோட சேர்த்து 350 ரூபாய். ஆமாம், மொத்தமாக கிட்ட 350 கொடுத்துருவோம். ஆட்டோக்கு போட்டுக்கலாம் நம்ம டேரெக்டாகவே பண்ணிக்கிற மாதிரி தானே? இது வந்து அந்த ஆட்டோக்கு இந்த ப்ளக்கிங் பாயிண்ட் கொடுத்துருப்போம், வண்டியிலேயே கொடுத்துருப்போம் சார்ஜர் போடுறதுக்கு. ஸோ அது ப்ளக் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது. ஆன் ஆஃப் சுவிட்சோட இருக்கும். போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் அவுட்டில் அடித்தா பவர் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி லைட்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னைக்கு இல்லை, கிளாம்பு கொடுத்து போடுற மாதிரி இருக்கும். அப்பா, லைட்டெல்லாம் வேறு பவரில் இருக்க மாட்டேங்கிறீங்க. ஓ, இந்த இடத்துல வெளியில் மாட்டிக்கிற மாதிரிங்களா? ஆமாம், வெளியில் நீங்கள் அதான் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது. ஓ, ஆப்போசிட்டில் யாராவது வர்றதுக்கு உங்களுக்கு அப்படியே அடிச்சு காட்ட தெரியாமல் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். பவர் அடிச்சு காட்டலாம். இங்கே நாங்கள் அடிச்சு காமிச்சோம். இங்கே இங்கே எப்படி திருப்பிங்க? தெரியுங்க. அங்கே காமி, அங்கே. இது ஆக்சுவலாக ஃபுல் ஒயிட்டு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லோ. ஓஹோ, அப்படி எல்லோ எல்லோவும் ப்ளே ஆகும். ப்ளஸ் வார்ம் ஒயிட்டு. ஆப்போசிட்ல யாருக்கும் கண்ணு கூசாமல் இருக்கணும்னா இந்த வார்ம் ஒயிட் போடுங்க. ஃபுல் ஒயிட்லாம் வார்ம் ஒயிட்டு. இது மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஒயிட் ஃப்ளாஷ் இதுதான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். ஆமாம், இது பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. ஓ, நம்ம கொடுக்குற கனெக்ஷன்ஸ் பொறுத்து, கனெக்ஷன்ஸ் பொறுத்து எவ்வளோ கொடுக்குறீங்க? இது செட்டு 2 பீஸ் 950 கொடுத்துடலாம். 950. ஆமாம், 2 பீஸ் சேர்த்து 950 ரூபா கொடுத்து. எல்இடிஸ் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்கள். உள்ள கலெக்ஷன்ஸ் அப்பா, கிட்டத்தட்ட ஒரு 30 LED பக்கத்து 20 இருக்கு 20 30 இருக்கு. கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா நீங்கள் ஒயிட்டு நார்மல் டைம் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லோ வந்து மிஸ்டு டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் யாருக்கா டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் வார்ம் ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட். ஃப்ளாஷ் நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணா பார்க்கிங் மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 950 கொடுக்குறோம். ப்ரோ, அவ்வளோ ஹெவி இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணால் கிடைக்குமா? ஆ, இருக்குது. நாங்கள் ஸ்டார்டிங்கு உங்களுக்கு செட்டு 400 ரூபாலேருந்து இருக்குது. 400 ரூபாலேருந்து இருக்குது. ஓகே. இந்த மாதிரி லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவுமே எக்ஸ்ட்ரா லைட்டு தான். சிங்கிள் கலர் ஃபுல் ஒயிட்டு. ஓகே, சிங்கிள் கலர் ஃபுல் ஒயிட். ஃபுல் ஒயிட் எவ்வளோ கொடுக்கு? இது செட்டு 400 ரூபா 2 பீஸ் 400 ரூபா. அது 950 2 பீஸ். இவ்வளோ மல்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால இது வந்து நார்மல் ஃபுல் ஒயிட்டு 400 ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடலாம். ஒரு செட்டாக ஒன்றா
ரெண்டு பீஸ் 400 ரூபா. ஓ, ஒன்று 200 ரூபா கணக்கில் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் செட்டு வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம், போட்டுக்கிறதுக்கு ஓகே. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ, இது இல்லை ஃபிட் பண்ணிட்டு. ஃபிட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூவிங் டைப் தான். ஓ, சூப்பர் சூப்பர் ஓகே. அடுத்து இந்த மாதிரி ஃப்ளாஷ் லைட்ஸு, இது வந்து உங்களுக்கு போலீஸ் டைப்பில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ப்ளூ ஃபங்க்ஷன் ஆகும். இது நல்லா இருக்கு ப்ரோ, இது இருக்கிறதே தெரியாது, சூப்பராக இருக்குது பார்த்தா. இது ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஷோக்கு தான். இப்போ ஆப்போசிட்டில் வண்டி வருதுன்னா நீங்கள் சொன்னீங்களே, ஒரு மினிட்டே இருக்கிறதுக்காக பர்பஸ்க்காக போடுறது. வயிறு வர மாதிரி. ஸோ அப்படியே இதை நீங்கள் பார்த்துக்கலாம் கலர்ஸ் அப்படியே. இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்ட் பையாக வெரியும். ஓகே, ப்ளஸ்ஸு இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். சூப்பர் ப்ரோ. இது பைக்குக்கு மாட்டிக்கலாமா, பைக்கு காருக்குலாம் மாட்டிக்கலாம்? இது நான் காட்டது யூனிவர்சல் டைப். ஆட்டோ பைக் கார் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மாட்டிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செட்டு 400 ரூபா கொடுத்துட்ருக்கேன். ரெண்டு பீஸ் 200 ரூபா மேலே. பீஸ் 200 ரூபா மேலே. 200 ரூபா. இது என்ன பிரது? சேம் இப்போ நீங்கள் பார்த்ததே வந்து பார்த்தீங்கன்னா வித் ரிமோட் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனோட வரும். ஓ, இதில் ரிமோட்டா? ஆமாம், இது ரிமோட்டு. அப்பா பாருங்க, ஏதோ ஒயர்லெஸ் சார்ஜர் மாதிரி, ஐ மீன் வாக்கி டாக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 லைட்டே வந்துடும் மொத்தமாக. இந்த மாதிரி 4 லைட்டு வந்துடும் வித் ரிமோட். இந்த மாதிரி 4 லைட் வந்துடுது, ரிமோட் வந்துடுது. அப்போ இது என்னது? இது வந்து உங்களுக்கு அதுக்கு ரிலே கட்அவுட்டர். இது எவ்வளோ கொடுக்குறீங்க? இது வந்து உங்களுக்கு வித் ரிமோட்டோட 900 கொடுத்துடலாம். 4 லைட்டோட சேர்த்து ஃபுல் கிட்ட அப்படியே 900 கொடுத்துடலாம். இது யூனிவர்சல் தான். இது யூனிவர்சல் தான், எல்லா வண்டிக்கும் உங்களுக்கு போடுற மாதிரி. ஓகே ப்ரோ. ப்ரோ இது வந்து உண்மையாலுமே நம்ம காருக்கே பார்த்தோம், இந்த ஆம்பியன் லைட்டு, எல்இடி லைட். இது இது ஆட்டோக்கு போட்டுக்கலாம். அந்த டேஷ்போர்டு தான், அந்த டேஷ்போர்டுக்குள்ளே உங்களுக்கு சொருகிறது. அது ஓ, ஆட்டோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதாக இருந்தாலும் சரி, ஒட்டிக்கிறது தானே, சொருகி விடுறது. அப்படியே சொருகி விடுவோம். சொருகி விடுறது தான். இது எவ்வளோ வருது ப்ரோ நம்மக்கிட்ட? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிட்டு. ஓகே, வித் லேசரோடு வரும். இந்த 5 லேசரு ப்ளஸ் இந்த ஒயரிங் டியூப்ஸு. ஓகே, மொபைல் ஆப் கண்ட்ரோல் இதில் வந்துடும். 350 காமிச்சதில் மொபைல் ஆப் கண்ட்ரோல் வராது, ரிமோட் மட்டும் தான். ஓகே, இது நீங்கள் போகிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக போகிறேன்னு சொன்னீங்கன்னா இது நீங்கள் போகலாம். 1400 ருபீஸ்க்கு இது கொடுத்தோம். நீங்கள் காஸ்ட்லின்னு சொன்னது 1400 தான். ஆமாம், இது இதுக்குள்ளேயே நம்ம முடிச்சிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களையும். ஓகே, இது எப்படி இந்த எல்இடி இதுக்குள்ளே இது பண்ணிட்டோன்னா அந்த ரைட்டில் இது வந்து இந்த டியூப்பில் பாஸ் ஆகும்போது உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு ஃபுல்லாமே வரும். ப்ளஸ் மொபைல்லையும் இது கண்ட்ரோல் கொடுத்துடலாம். இதுலேயும் ரிமோட்டும் அடிஷனலாக கொடுத்துருப்போம். ஓகே, நீங்கள் ரிமோட் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை மொபைலில் நீங்கள் எது வேணும். இது வந்து டேஷ்போர்டுக்கு மட்டும் தான், ஐ மீன் அந்த டேஷ் இதுக்கு மட்டும். டேஷ்போர்டு மட்டும் தான், சைடு டோர் கை வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து அங்கேயும் நீங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி. இது யூனிவர்சல் ப்ரோ? இது யூனிவர்சல் தான். இப்போ நீங்கள் இது கனெக்ட் பண்ணும்போது, இப்போ நீங்கள் ஆட்டோவாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், ஒரிஜினல் வாய்ஸில் கை வைக்க மாட்டாங்க. அதில் இல்லை, இது இது டேரக்ட் பேட்டரியில் கொடுப்பாங்க. ஒரிஜினல் வாய்ஸ்க்கு இதுக்கும் உங்களுக்கு ரிலேஷன் சம்மந்தமே வர தெரிஞ்சு. அந்த 10500 ரூபா 5500 ரூபா கார் ஆம்பியன் லைட் போகிறதுக்கு இது எவ்வளோ மேல் நினைக்கிறேன். அது வெளியே சொல்றாங்க, ஃபிட்டிங்கோட 4500 ரூபா, ஃபிட்டிங்கோட 5000 ரூபா சொல்றாங்க. இப்போ நம்ம ஃபிட்டிங்கோட சேர்த்து எவ்வளவு வருமா ஒரு காருக்குன்னு போட்டா? இது ஃபிட்டிங்க்கு இங்க 1200 கேட்பாங்க, ஏன்னா இது ஒர்க் இருக்கு ப்ரோ. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி விடுவேன், அவங்க 1200 ரூபா கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு 1400 + 1200. ஓகே, 2600 ரூபாக்குள்ளே இதை முடிச்சிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட வரைக்கும் ஒரு 4 ரூபா வரைக்கும் போயிருக்கு. 4 ரூபா வரைக்கும் நான் வெளியே கேள்விப்பட்டேன். உங்களுக்கு ஃபிட்டிங்கோட பண்ணும்போது உங்களுக்கு எதுக்கு ப்ரைஸ் தெரியாது? ஃபிட்டிங் 4500 நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா காருக்கு கேட்டிருக்கேன் நான், 4500 இங்கே இல்லை வெளியில் கேட்டேன். சரி சரி. ஸோ 2600க்கு இதை முடிச்சிக்கலாம். ஐ மீன் நான் சொல்கிறது இவரோட காஸ்ட் 1400 தான், ஃபிட்டிங் சார்ஜ் உங்களுக்கு 1000. இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் கூட மாட்டிக்கலாம். மாட்டிக்கலாம், பெஸ்ட் பெஸ்ட்டு. ஓகே 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 பிரதர். இது வந்து உங்களுக்கு நியான் ரோல் லைட்டு, வண்டிக்கு வெளியில் ஒட்டிக்கலாம், இல்லை வண்டிக்கு இன்டீரியரில். ஓகே, ஃபுல்லாக டோட்டலாக 5 மீட்டர் ரோலாக வந்துடும். 5 மீட்டர். இது ப்ளூனா ப்ளூ கலரில் தான் எரியும். ஓகே, இது பிங்க்னா பிங்க் கலரில் தான் உங்களுக்கு வரும். ஓகே, அதில் க்ரீனும் இருக்குது. க்ரீன் இருக்குது. கலர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லோ ஒயிட்டு அதில் சேஞ்சஸ் ஆகும். மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ளூ பிங்க் நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து 5 மீட்டர் ரோல் டோட்டல், ஃபுல் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ்க்கு கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்துடலாம். ஆமாம், இது நீங்கள் கட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கட் பண்ணி சோல்டரிங் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி எல்லா பக்கமும் ஒட்டிக்கலாம். சோல்டரிங் பண்ணி ஒட்டிக்கலாம். ஆமாம், மெயின் டவுட் கஸ்டமருக்கு அதுதான் வரும், கட் பண்ண முடியுமா கேட்போம். ஓகே ஓகே. இது ஸ்பாயில் கார் சம்பந்தமாக போயிடும். இது வந்து உங்களுக்கு பேக்கில் லிப்புக்கு வர காரோடது. ஓகே, லிப் ஸ்பாய்லர் பின்னாடி டிக்கி டைப் செடன் டைப் வண்டி எல்லாத்துக்கும் செடன் டைப்லாம் கரெக்டாக இருக்கும். இது அப்படியே ஒட்டிட்டீங்கன்னா வித் லைட்டோட வந்துடும். ஓகே, ரைட் இண்டிகேட்டர், லெஃப்ட் இண்டிகேட்டர் இது எல்லாமே டோட்டலாக வந்து. இது இங்கே நம்ம வாங்கினா இங்கே ஃபிட்டிங் அகைன் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். எவ்வளோ கொடுக்குறீங்க இது? 1004 கொடுத்துருவோம். 1004 கொடுத்துருவோம். குவாலிட்டி வந்து நல்லா ஹெவி குவாலிட்டி. ஹெல்டி குவாலிட்டி. ஓகே. இது ப்ரோ, இது வந்து நம்ம ஆட்டோ வைப்பரில் வருது பார்த்தீங்களா? ஓகே, அந்த வைப்பருக்கு மேலே அப்படியே ப்ளக் பண்ணிக்கிறது சும்மா ஷோக்கு. அவுட்லேருந்து பார்க்கும்போது இந்த குரோம் தான் வழி தெரியும், வைப்பர் தெரியும். இது பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், கிளிப்பர் கட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நான் இந்த மாதிரி கிளிப்பர் இருக்கு. இது எவ்வளோ கொடுக்குறீங்க? 100 ரூபாய் கொடுத்துடலாம். 100 ருபீஸ்க்கு 2 பீஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே. அடுத்தது இந்த கிரில் லைட்டு, இது அமேசான் இதுலாம் பார்த்துருப்பீங்க. காருக்கும் உங்களுக்கு இது போட்டுக்கலாம்,
ஜீப்பு ஆட்டோ ஆட்டோக்கும் போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். அதாவது கிரில்லுக்குள்ளே வரும் இதில் இதே வெளி தெரியாது, அந்த லைட் எரியது மட்டும்தான் வெளியே தெரியும். அந்த கிரில் இருக்கிறனால அது மறைச்சிடும். இது எவ்வளோ கொடுக்கும்? ஃபுல் கிட்டு 600 rupees. 600 rupees. சூப்பர். ஏன்னா இது அமேசான் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சீப்பஸ்ட் பிளாட்ஃபார்ம் அமேசான் தான். அவனே 650-750 ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் அவனோட வந்து கம்மி பண்ணி தான் நான் கொடுத்தேன். இதுக்குள்ள சீப்பஸ்ட் பிளாட்ஃபார்ம் அது. ஸோ அதுலேருந்து நான் 100-150 rupees கம்மி பண்ணி தான். எனக்கு நீங்கள் இப்போ சொன்னதே பார்த்தீங்கன்னா கடையை பொறுத்த வரைக்குமே உங்ககிட்ட கம்மியாக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். ஆட்டோஸ்க்கு ஏன்னா ஆட்டோலாம் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே பெரிய காசு படைச்சவங்களே இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் அவங்களே ஒரு இஎம்ஐ அந்த மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணி மிடில் கிளாஸ்க்கு ரீச் ஆகும். நல்லா மிடில் கிளாஸ்க்கு மேக்ஸிமம். ஓகே. ஸோ இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆனால் அது காட்டுறேன். ஓகே. ஹம்மர் லைட்டு, இந்த ஹம்மரோட ஜீப்லாம் பார்த்துருப்பீங்க டாப்பில். ஓகே. ஸோ இந்த வண்டிக்கு மேலே இப்போ தார் வாங்குறவங்க TUV 300. ஓகே. கொஞ்சம் வியர்டான வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரக்கடாக இருக்கிறத யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்பில் எதிர்பார்ப்பாங்க. ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக வந்து 3 நாள் ஆச்சு. ஸோ வீடியோனால இதில் காட்டுறேன். ஹம்மர் லைட் இது எவ்வளோ கொடுக்குறீங்க? இது ஹம்மர் லைட்டு வந்து இது அமேசானோட லீஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2600 லீஸ்ட் ப்ரைஸ். ஓகே. நான் இங்கே 2 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்தோம். 600 கம்மியாக தருங்களா? 2000 ரூபாய்க்கு கொடுத்தோம். மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வண்டிக்கு மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். டாப்பில் டாப்பில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லைட் வரும். ஓகே. செக் பண்ணிடுறோம். இங்கேயா? ஓகே, செக் பண்ணிடுறாங்க. ஓகே. ஓ, இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. ஓகே. ஆ, ஓ இங்கே இருக்கு. ஓ, இது வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஸ்டைலாக இருக்கும். பார்க்க 5 பீஸாக வரும் வண்டிக்கு மேலே. அந்த 5 பீஸ் இருக்கும்போது லாங்லேருந்து பார்க்கணும். 4 பக்கமும் சென்டரில் வைக்கிற மாதிரி. ஓகே. ஃப்ரண்ட் சைடில் லுக்கே வந்து வண்டியோட லுக்கே சேஞ்ச் ஆகும். எவ்வளோ? 600 rupees கம்மியாக தரீங்க. அமேசானை விட 600 rupees கம்மியாக தரீங்க. 2000 rupees ஃபுல்லாக கொடுங்க. 2000 rupees செட் அப்படியே கொடுத்தலாம். ஏன்னா 5 லைட் இருக்குது இதில். சூப்பர். ஓகே ஓகே. ஆ, இது வந்து ஆட்டோ டேஷ்போர்ட் மேலே. ஓகே. கார் டேஷ்போர்ட் மேலே. ஓகே. இந்த ஃபோன்லாம் வச்சுக்கிறதுக்கு நான் ஸ்லிப் மேட், ஏதாவது பொருளோ சாவியோ ஃபோனோ இதை வச்சாலும் ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். இது ஆட்டோ யூனிவர்சல் தான் இது. ஆமாம். எவ்வளோ கொடுக்குறீங்க? 150 rupees கொடுத்துடலாம். நல்ல நல்லா ரப்பர் தான் இது. ஓகே. நல்லா ஃப்ளெக்சிபிளாக குவாலிட்டியாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆ, சூப்பர் ப்ரோ. ஸோ இந்த மாதிரி கேபின் லைட்ஸும் எதிர்பார்ப்பாங்க. பேசஞ்சர் இதெல்லாம் பார்த்துருக்கோம். பேசஞ்சர் பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு ஆன் ஆஃப் சுவிட்சோட ஆன் ஆஃப் சுவிட்சோடையே வந்து மேக்ஸிமம் நம்ம பஸ்ஸில் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இது எவ்வளோ கொடுக்குறோம்? 100 rupees. ஓகே. ஒரு லைட்டாக இருந்தாலும் ஓகே, ஒரு லைட்டாக கொடுக்கலாம். ஹோல்சேல் மேக்ஸிமம் சொல்கிறது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ். ஒரு லைட்டாக இருந்தாலும் நான் கொடுத்துருவேன். ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. இது ஓகே, நல்லா பவர் இருக்கு. பவர் இருக்கே. நம்ம பேக் கேபினுக்கு ஒன்று போதும். ஓகே. அந்த மாதிரி வந்துடும். ஆட்டோ யூஸுக்கெல்லாம். ஓகே ப்ரோ. இதெல்லாம் உங்களுக்கு டயர் பாலிஷு. இது வந்து டேஷ்போர்ட் பாலிஷு. ஓகே. இது வந்து கிளாஸ் கிளீனர். கிளாஸ் கிளீனர், கிளாஸ் க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்து 3 பேத்துக்குமே அது. இது இது யூனிவர்சல் தான். எனக்கு பைக்கை தவிர்த்து எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே இது யூனிவர்சல் தான். இது எது எடுத்தாலும் 150 rupees. 150. இது டேஷ்போர்ட் பாலிஷ் வந்து உங்களுக்கு உள்ளே இந்த ஸ்பாஞ்சஸோடு வந்துடும். ஓகே. உள்ளே வந்துடும். ஆமாம், அதே மாதிரி ஸ்பாஞ்சோடு வந்துடும். குவான்டிட்டி ஜஸ்ட் லிக்விட போட்டு தேய்க்காது மட்டும் தான். ஆ ஆ. ஸோ இது ஒன்று எப்படி தாங்க, எவ்வளோ எவ்வளோ இதுக்கு தாங்குது? இது நீங்கள் யூஸ் பண்ணுறது பொறுத்து. எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க? ஏசியோடய மெயின்டைன் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே வரும். நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வினைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் டேஷ்போர்ட் பாலிஷ். 3 பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது கிளாஸ் கிளீனரு. ஓகே. ப்ளஸ் இது வந்து டயர் பாலிஷ். எதை எடுத்தாலுமே 150 rupees ப்ரொவைட் பண்ணிருப்பீஸ்க்கு நம்ம இது கொடுத்தலாம். எனக்கு தெரிஞ்சு இது இது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். கிளாஸுக்கு ஏன்னா ஸ்க்ராச் எக்கச்சக்கமாக இருந்து தவிர்க்கலாம். ஈஸியாக உங்களுக்கு ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது என்ன ப்ரோ? இது புகையின். இது வந்து பார்த்தீங்கன்னா 2-wheelers அதிகமாக கெட்டு வருவாங்க. ஸ்ட்ராப் லைட்டு ஜஸ்ட்டு ஃப்ளாஷிங். ஓகே. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ப்ளூ மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போது 2 days பிஃபோர் லான்ச் ஆனது. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸும் இப்போ இருக்குது. ஓகே. இதே இந்த ஸ்ட்ராப் லைட்டில் மல்டி இருக்குது. மல்டி இருக்குது. இது எப்படி நம்ம ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எப்படி ப்ரோ? ஜஸ்ட்டு தான் இங்கே ஸ்க்ரூ, இந்த ஹோல்சேல் ஸ்க்ரூ பண்ணி மாட்டிக்கிறது. 2-wheelers இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி. ஓகே. ஜஸ்ட் ஃப்ளாஷிங் பர்பஸ்க்கு, ஷோ பர்பஸ்க்காக யூஸ். பிரேக் போட்டால் கட்டாக எரியிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்த்துருக்கோம். இது ஆமாம். எவ்வளோ கொடுக்குறீங்க? இது அதாவது மல்டி இல்லாமல் நார்மல் லைட். ஒரு பைக்ஸ்க்கு நிறையா பண்ணியிருக்கோம், காருக்கு நிறையா பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைமாக ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஆட்டோ, டாட்டா ஏஸு, 3-wheel ஆட்டோ, பிக்கப்பு, இந்த மாதிரி தோஸ்து, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இருக்கிற அத்தனை ஐட்டமும் காமிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்ன ரேட்டெல்லாம் அதில் இருக்கிற மாதிரி தான் அப்படியே சொல்லுவீங்க. கரெக்டுங்க. ஆமாம். அது நம்ம சேனலில் போட்டு வந்தால் அது நம்ம கோட் வேடாக யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஆமாம். அது வந்தால் மட்டும் சப்போஸ் இதில் 50-100 சைட் சொல்கிற மாதிரி இருந்தால், இல்லை இந்த மாதிரி சேனலில் 500 சொல்லியிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த ரேட்டு கொடுத்துடலாம். அதை அந்த மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பாட்டு வந்தேன்னு சொல்லுங்கள், பிரதர் பண்ணி தருவார். ப்ரோ கால் டைமிங் எப்படி ப்ரோ நம்மகிட்ட? கால் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 10 to 7:30.
நான் டைமிங் இல்லை, நான் இப்போ 11 மணிக்கு கூப்பிட்டாலும் ஃப்ரீயாக இருந்தால் அட்டன் பண்ணுவேன். சப்போஸ் இப்போ கஸ்டமர் இருக்கும்போது சில ஃபோன்ஸ் மிஸ் ஆகும், ஓகே மேக்ஸிமம் திருப்பி கூப்பிட்டுருவேன். அப்படி மிஸ் ஆகிறவங்கள கொஞ்சம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக எடுத்துருவீங்க. ஓகே ஓகே, இது வரைக்கும் எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்க, ஏன்னா எந்த கமெண்ட்ஸும் வந்ததில்லை, நல்லா தான் பண்ணி தர சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதுக்கு மேலே அதே கண்டினியூ பண்ணுவீங்க நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.